வணக்கம் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தமிழில் வந்து நிறைய சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம கமலஹாசனுக்கு மட்டும் இவர் என்னென்ன படம் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1988 ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படம் தாங்க சூப்பர் ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகை அமலா நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு ஞாபகம் இருக்குங்களா? வளையோசை கலகலகலவென அந்த பாட்டு வர்ற படம் தாங்க. அந்த படம் தான் சத்யா. இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே ஒரு படம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழில் பண்ணுறதில்ல, தெலுங்கில் பண்ணுறாங்க. டைரக்டாக நடிகர் கமலஹாசனை வச்சு சுரேஷ் கிருஷ்ணா தெலுங்கில் டைரக்ட் பண்ணுறாரு. இந்திரடு சந்திரடு அப்படின்ற பேரில் அந்த படம் வெளியே வருது. அதே படத்தை வாய்ஸ் மட்டும் டப் பண்ணி தமிழில் இந்திரன் சந்திரன் அப்படின்னு ஒரு அந்த படம் வெளியே வருது. தெலுங்குலேயும் தமிழ்லையும் ஹிந்திலையும் எல்லா லாங்குவேஜிலுமே அந்த படம் ஹிட் ஆகுது. அந்த படம் அவ்வளோ சூப்பரான ஒரு படம். அதுக்கப்புறமா 12 வருஷம் கழித்து மறுபடியும் இவங்க இணைகிறாங்க. 2001 அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன் வரவேற்பு இருக்குன்னா, இவருக்கு கொடுத்துட்ட அதுக்கப்புறம் கேஃபில் இவர் கொடுத்ததெல்லாம் பிக்கஸ்ட் ஹிட் படங்கள்லாம், ரஜினிகாந்த், சரத்குமார் இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டாரு. மறுபடியும் 2001 இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்துக்கு கலைப்புலி எஸ்தானு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வருது அந்த படம். படு தோல்வி ஆகுது. அந்த படம் அந்த அளவுக்கு போவே இல்லை. அந்த படம் தாங்க ஆளவந்தான். இதில் கமலஹாசன் ரெண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து ஒரு தோல்வி படங்க. அவ்வளோதான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது மொத்தமே 3 படம் தான். அவ்வளோதாங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்